ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரெசன்டேஷன்னா, ஓவர் ஸ்மார்ட் பீப்புளை எப்படி டீல் பண்ணுறது. ஆனால் இது யாராவது ஓவர் ஸ்மார்ட் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பார்த்தாலுமே எனக்கு தான் எல்லாமே தெரியும், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, நம்மளை அடிக்கடி மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறவங்க ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம மூலியமாக அவங்க செஞ்சுப்பாங்க, அவங்க சொகுசாக வாழ்ந்துருவாங்க. இதெல்லாம் சொல்கிறீடா, நீ என்ன பெரிய சைக்காலஜிஸ்டா? நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்லாம் கிடையாது, நான் ஒரு நார்மலான ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரணமான ஒரு எம்ப்ளாயி. நான் சும்மா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்பஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் அது ஓஸ்மார்ட் பீப்புள்னா யாருங்கிறத டிஃபைன் பண்ண போகிறோம். அப்புறம் அவங்க நம்ம மேலே இருக்கிற எஃபெக்ட் என்னது, அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ். இந்த ஓவர் ஸ்மார்ட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப கன்னிங்காக இருப்பானுங்க. இந்த மாதிரி நம்மளை அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம மூலியமாக ஈஸியாக செஞ்சுக்குவாங்க. அப்புறம் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க நம்மளை. அவங்கள எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா, அவங்க உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளே இருக்காது. நடாயவன் படாயவன் இங்கேருந்து போவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை இப்போ பார்த்தாலும் கலாய்ச்சினே இருப்பாங்க, ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா அவன் உங்களுக்கு சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப நேரமாக நினச்சிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சால் தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் செம்ம மூடியாக இருப்பாங்க. உங்களை பற்றின ஒப்பீனியன் கேட்டாங்கன்னா அப்பப்போ மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்கள ஓவர் ஸ்மார்ட் பீப்புள். சரி, இந்த ஓவர் ஸ்மார்ட் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் முதுகில் செம்மையாக குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றின உண்மையை சொன்னீங்கன்னா செம்ம காண்டிடுவானுங்க, நான் இந்த மாதிரிலாம் கிடையாதே, நீதாண்டா இப்படி, நீதாண்டா அப்படின்னு சொல்லுவானுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏய் சத்தியமாக உன்னை நான் பண்ணணும்னு நினைக்கலடா, இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அப்படின்னு சொல்லுவானுங்க. இல்லைனா எனக்கு பிடிக்கவே இல்லைடா, சே நீ இப்படி பண்ணுறதுனால எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, எனக்கு என்னையே பிடிக்கலடா நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லுவானுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு கலைகிற மாதிரி கலாய்ச்சிருவாங்க. அவங்களாம் செம்ம டேஞ்சரு. ஒருவேளை அவங்கள நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்த்துனே இருந்தீங்க, உங்களோட கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செம்ம டேஞ்சரு. ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களோட பாஸாக இருக்கலாம், உங்களோட கூட வேலை பார்க்குறவங்களாங்க, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்களாம் எப்போவுமே நீங்கள் கான்ஸ்டன்ட் டச்சில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓடி போயிடு, இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுல்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்க தான் அவங்க, அவங்கள பார்த்தாலே தயசுன்னு சொல்கிறோம், ஓடி போயிடு. இவங்களை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப கஷ்டம் இவங்களை டீல் பண்ணுறது. தயவு செஞ்சு அவங்களோட சண்டை போட்டு ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். எப்பவுமே நீ தாண்டா பண்ண உன்னால் தாண்டா எல்லாமே சொல்லும்போது காண்டா ஆகாதீங்க. அதுக்கு பதிலாக அவனுங்களை ஓவர் ஸ்மார்ட் பண்ணி நீங்கள் முந்திக்கோங்க. ஊன்னு நிறையா ட்ராமா பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் மீட் தான் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. அவங்களோட ட்ராமாவுக்கு நீங்கள் ஒருவேளை பலி ஆகிட்டீங்கன்னா பயந்துடாதீங்க, ஏஞ்சி ஃபீல் பெட்டர். அவங்கள மீட் பண்ண சொல்ல உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. உங்களை காண்ட எத்தனை மாதிரி அவங்களை பேசுனாங்கன்னா, அவன் மூஞ்சிலேயே சொல்றீங்க, மூஞ்சி மேலேயே சொல்றீங்க, இப்படிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காத அவள் தான் அப்படின்னு பிடிக்கலையா பொய்னே இருங்க தான். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்ககிட்ட டைரக்டாகவே சொல்றீங்க. உன்னால் நான் ஹர்ட் ஐட்டம் வச்சான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பேசுனாங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் அவங்களோட ட்ராமா. அவனுங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அது வந்து இட்ஸ் இர்ரிலெவன்ட் ஃபார் யூ, நீங்கள் பண்ணதுனால அவங்க ஃபீல் பண்ணல, இதெல்லாம் அவங்களோட ட்ராமா. அதனால நீங்கள் ஏதாவது பேசினானா அவனை மதிக்கவே மதிக்காதீங்க, சத்தியமாக அவனை மீட் பண்ணுறதே விட்டுருங்க. எதுக்கு மீட் பண்ண இந்த மாதிரி கேரக்டர்லாம்? ஒருவேளை இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா
இப்போ நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், அவங்களை நல்ல வழி கொண்டு வரேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அது உங்கள் வேலை கிடையாது. மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துன்னு இருங்க. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாருக்குமே இன்னொரு ஃபேஸ் இருக்குது. அந்த இன்னொரு ஃபேஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ஓவர் ஸ்மார்ட் பீப்புளை நாளுக்கு நாள் நிறைய பேர் டேக்கிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்கள டேக்கிள் பண்ண முடியாது. ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். செஞ்சு இந்த ப்ராப்ளம் அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணுறாதீங்க. இந்த உலகத்தில் கரப்ஷனையும் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஈகோவும் விட இது ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துட்டு இருக்குது. பார்த்து இருந்துக்கோங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ. மெட்ராஸ் பையன் வெல்ல பூட்டா.